தமிழக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி தொடர வேண்டும் என தமிழக அரசு ஆளுநருக்கு பரிந்துரைத்த நிலையில் அவரது ஏற்க மறுத்து விளக்க கடிதத்தை அனுப்பினார் பின்னர் தமிழக அரசு சார்பாக விளக்கம் கொடுக்கப்பட்டது அதை ஏற்று அமைச்சரவை மாற்றத்துக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் ஆனால் செந்தில் பாலாஜி மீது குற்றவியல் வழக்கு பதியப்பட்டிருப்பதால் அவர் அமைச்சராக தொடர்வதற்கு மறுப்பு தெரிவித்து ஆளுநர் மாளிகையில் இருந்து அறிவிப்பு வெளியாகியது இந்த நிலையில் அன்று இரவே தமிழக அரசு அமைச்சரவை மாற்றம் மற்றும் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதற்கும் அனுமதி அளித்து அரசாணை வெளியிடப்பட்டு அமைச்சர்கள் புதிதாக ஒருவர் சேர்க்க வேண்டும் என்றார் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் தேவை மாற்றத்தை உறுதி செய்ய அவருக்கு அதிகாரம் இல்லை குறிப்பாக அந்த அமைச்சர் பொறுப்பேற்கும் போது கூட அமைச்சராக நான் என்று ஏற்பதில்லை எந்த துறையை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஆளுநர் தீர்மானிக்க முடியாது என்கிறது திமுக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனோ போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பணம் வாங்கிய வழக்கு நான்கு ஆண்டுகளாக நடந்த வருகிறது இந்த வழக்கு ஏன் அதிமுக ஆட்சியின் போது விசாரிக்கவில்லை என கேட்கிறார்கள் திமுக ஆட்சியில் தான் உச்ச நீதிமன்றம் என தீர்ப்பளித்ததை நினைவூட்டுகிறேன் அதன் அடிப்படையில் தான் அவர் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது இதுவரையும் தமிழகத்தில் அமைச்சராக இருந்த ஒருவர் கைது செய்த எந்த வரலாறும் இல்லை அப்படி குற்றச்சாட்டு எழுந்த பின்பும் அவர் அமைச்சராக தொடர்வது ஜனநாயகத்துக்கு விரோதமானது குற்றவியல் வழக்கில் தடுப்பு காவலில் இருக்கும் அமைச்சர் பதவியில் தொடரக்கூடாது என சொல்வதற்கு ஆளுநருக்கு உரிமை இருக்கிறது ஆளுநர் சட்டப்படிதான் இந்த நிராகரிப்பை செய்துள்ளார் அமைச்சராக இருந்தால்தான் பாதுகாப்பு என கருதி அவரை அமைச்சராக தொடர விருப்பம் தெரிவித்துள்ளனர் ஆனால் இது ஜனநாயகத்துக்கு அழகல்ல என்பதால் அவரை அமைச்சராக தொடர ஆளுநர் மறுப்பு தெரிவித்துள்ளார் என்கிறார் ஒருபுறம் ஆளுநர் எப்படி அப்படி சொல்லலாம் என கேள்விகள் மறுபுறம் அவர் அவ்வாறு சொல்வதற்கான காரணங்கள் இடையில் செந்தில் பாலாஜியின் அறுவை சிகிச்சை இவற்றைக்கெல்லாம் தாண்டி சென்னை மழை என்ன செய்யப் போகிறது தமிழக அரசு என்பதுதான் தற்போதைய பரபரப்பான கேள்வியாக உள்ளது